ஓகே, இப்போது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு எம்டி மெமரி கார்டு எடுத்துக்கோங்க, லாக் பட்டனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, பென் ட்ரைவ் ஸ்லாட்டில் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா எடிட் போங்க. எடிட் போயிட்டு இங்கே சவுண்டில் இருந்துச்சுன்னா அப்படியே சிஸ்டமுக்கு வாங்க. அப்புறம் இது வேறு எங்கேயாவது எப்படி இதில் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டை எஸ்டி கார்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. அப்புறம் சேவ் ஆல், எல்லாமே சேவ் பண்ணணும், சேவ் ஆல்க்கு வாங்க. என்டர் கொடுத்துட்டு எந்த நெய்ம் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு இருக்குன்னா ஒரு ஏதாவது ஒரு நெய்ம், இங்கே நெய்ம் ஆட் பண்ணுறது ஜி. அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்துடும், ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு நெய்ம் கொடுத்துவாங்க, கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு எஸ் வச்சுக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸிங் உங்கள் பேக்கப் வந்து சேவ் ஆயிடும். ஓகே.